எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், இன்று இந்த இலை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. இந்த இலையை பயன்படுத்தி நீங்கள் பலவிதமான விஷயங்களை செய்யலாம், அற்புதமான பல காரியங்களை சாதிக்கலாம், நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளலாம். முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாயினும் அதை முற்றிலுமாக தீர்த்து கொள்ளலாம். அது என்ன என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். தேவி மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் பொருட்கள் என்று பல பொருட்களை நாம் சொல்கிறோம். அதில் பொருட்கள் மட்டும் இல்லாமல், அதாவது வஸ்துக்கள் மட்டும் இல்லாமல், இலைகளும் இருக்கிறது, அதாவது செடிகளும் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான செடி மருதாணி செடி. மருதாணியில் தேவி இருக்கிறாள், மகாலட்சுமி இருக்கிறாள் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த மருதாணி செடி எவர் வீட்டில் வளருகிறதோ அங்கு திருஷ்டி நுழையாது, இருக்கிற தடைகள் நீங்கிடும், உங்கள் வாழ்வு சுபிக்ஷமாகும், வளர்ச்சி கிடைக்கும், பொருளாதார தடை நீங்கும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது, மருதாணி செடியை வீட்டுக்கு முன்னாடி வைங்க, ரொம்ப நல்லது. பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்கள் அவங்களே அவங்களோட கையில் அந்த மருதாணியை வச்சுக்கணும். ஏன் பெண்களை வைக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும், அதனால் அவங்க நிறைய கோவப்படுவாங்க, அதிகப்படியான டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷனை தணிக்கணும், கோபத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் மருதாணியை பெண்கள் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்களும் வைக்கலாம், தவறே கிடையாது, ஆண்கள் வச்சாலும் அதே பலன் தான். மன அழுத்தம் குறையும். மன அழுத்தத்திற்காக இன்று பல கோடி ரூபாய் செலவு செய்து மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகிறீர்கள், தேவையில்லை. மருதாணி வைங்க, வாரத்துக்கு ஒரு தாட்டி வைங்க, மன அழுத்தம் தன்னால் குறையும், தன்னால் குறையும். இப்படிப்பட்ட அந்த மருதாணி செடி இன்னைக்கு உங்களோட வீட்டுக்கிட்ட இருந்தாலோ அல்லது அருகில் இருந்தாலோ, அதுலேருந்து கொஞ்சம் இலைகளை பறித்து எடுத்து வந்து அதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வைங்க. அப்படி பூஜை அறையில் வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வெள்ளை ஷீட். இந்த வெள்ளை ஷீட்டில் என் கடன் தீர வேண்டும், என்னுடைய பணப்பிரச்சனை தீர வேண்டும், பணம் சேர வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இப்படி என்ன உங்களுக்கு தேவையோ அதை எழுதி அந்த ஷீட்டை மடித்து அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த மருதாணி இலைகளோடு அந்த ஷீட்டை நீ வைத்து மூடிவிடுங்கள். மூடிவிட்டு அதை பூஜையில் அப்படியே வச்சுருங்க. இந்த உள்ளே இருக்கிற மருதாணி இலைகள் காய்ந்தாலும் பரவாயில்லை, அது அப்படியே காய்ஞ்சி போயிடும் நாளாக. அது காய்ந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு 10-20 நாள் வரைக்கும் இருக்கலாம், எந்த தப்புமே இல்லை. அதன் பிறகு அந்த மருதாணி இலை எடுத்துகிட்டு போயிட்டு கால் மிதிபடாத இடத்துல போட்டுருங்க, அந்த ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டும் பூச்செடிக்கு அடியில் புதைத்து விடலாம். இப்படி உங்களுடைய விருப்பங்களை மருதாணி இலைகளுக்கு நடுவே வைத்து நாம் வழிபாடுகளை தினசரி செய்யும் பொழுது விருப்பங்கள் நிறைவேறும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் இதை செய்யலாம். பணம் போதுமென்ற அளவில் வந்து சேருவதையும் உங்களால் பார்க்க முடியும். நிச்சயமாலும் உங்களுடைய வாழ்வு பல மடங்கு மாறுவதை உங்களால் பார்க்க முடியுங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. நிச்சயமாலும் செய்து பாருங்கள். இது எப்பொழுது செய்யலாம் என்றால் வெள்ளிக்கிழமை செய்யலாம், செவ்வாய்க்கிழமை செய்யலாம். இந்த வெள்ளி செவ்வாய் ரெண்டு தினங்களிலும் தாராளமாக இந்த விஷயத்தை செய்து நீங்கள் நல்ல பலனை அடையலாம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.